வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்னைக்கு ஒரு சிறப்பான பதிவாக நிறை குடம் செட்டு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டு வருவாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடியுது அப்படின்னா நம்ம வந்து சீராக கொடுக்க வேண்டியது என்ன? பூஜை பொருள் வந்து நம்ம ஊரில் கொடுக்கறது கம்பல்சரியான ஒரு விஷயம். அதை மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு, கல்யாணம் ஆகி போன பொண்ணு ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நாம் என்ன கொடுக்கணும், அதை எல்லாமே வந்து நாம் இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாகவே கல்யாணம் ஆகி போகிற பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா பூஜை பொருள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயமும் கொடுப்பாங்க. இதை தான் வந்து நம்ம மலேசியா சிங்கப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா நிறை குடம் செட்டு அப்படின்னே சொல்லுவாங்க. நம்மளை விட அங்கே உள்ளவங்க நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்பவே பாரம்பரியமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஊரில் கிடைக்கிதோ கிடைக்கலையோ இதை வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும்னு சொல்லி இதை வாங்கி கல்யாணம் முடித்து போகிறவங்களுக்கு கட்டாயம் இது கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறைகுட செட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த நிறைகுடம் சீர்வரிசையில் வந்து முக்கியமாக இடம்பெறது வந்து ரெண்டு விளக்கு, ரெண்டு குத்து விளக்கு. நாம் இப்போ காமிக்கிறது அப்படின்னு இல்லை, குத்து விளக்குன்றது ரெண்டு குத்து விளக்கு அவங்கவங்க வீட்டு முறைப்படி வாங்கிப்பாங்க. அதை மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு, ஒரு விளக்கு இந்த மாதிரி நல்ல விளக்காக வச்சுப்பாங்க. அது இவ்வளோ பெருசு தான் இல்லை, அவங்கவுங்க பட்ஜெட்டு அந்த வீட்டு பூஜை ரூம் கேத்தாப்பில் இவங்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே சாம்பிள் பர்பஸ்க்கு தான். அது மாதிரி கற்பூர ஆரத்தி அது ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்லு, பெல் இருக்கும் பூஜைக்கான மணி இருக்கும், அப்புறம் சாம்பிராணி கரண்டி, திருநீர் பேழை, சந்தன கிண்ணம், அது மாதிரி குங்குமச்சிமிழ், இது எல்லாமே வந்து அந்த செட்டில் இருக்கும். பன்னீர் சொம்பு, பஞ்சபாத்திரம், உத்ராணி, ஒரு சின்ன குடம், இது வந்து குடமாகவும் வச்சுக்கலாம் அல்லது ஒரு சின்ன சொம்பு மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த செட்டுக்கு பேர் தான் வந்து நிறைகுடம் செட்டு அப்படின்வாங்க. நிறைகுடம் செட்டுனால் இந்த ஐட்டம் எல்லாமே இருக்கணும். அது மாதிரி அதுலேயே சின்ன சைஸும் நம்ம பார்க்கலாம், நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவே, என்னெல்லாம் வைப்போம் அப்படின்றதுக்காக தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு, சந்தன கிண்ணம், ஒரு காமாட்சி விளக்கு, தூபக்கால், திருநீர் பேழை, குங்குமச்சிமிழு, கற்பூர ஆரத்தி, பஞ்சபாத்திரம், இங்கே வந்து சொம்பு வச்சு காமிச்சிருக்கிறோம். ஸோ இதில் எது வேணாலும் நம்ம கடைக்கு வரும்போதோ அல்லது நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா விளக்கு பெரிய விளக்காகவும் நம்ம வைக்கலாம், இவ்வளோண்டு தான் வைக்கணும்னு இல்லை, அது மாதிரி பெரிய காமாட்சி விளக்கு அல்லது ரொம்ப சின்னதும் வைக்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாமே நம்மளுடைய பட்ஜெட் பொறுத்துற விஷயம்தான். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த நிறைகுடம் செட்டை வந்து உங்களுக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம செட் பண்ணிக்க முடியும். இதே இதை வந்து ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே போதும் அப்படின்னாலும் எடுக்க முடியும், அதே இதை 30000 ரூபாய் வரைக்கும் கொண்டு போகணுன்னாலும் கொண்டு போக முடியும். அது எல்லாமே உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்த விஷயம்தான். இதெல்லாம் நம்ம கடையில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதை மாதிரி இன்னும் ஒரு புதுமையான பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.